அன்பான நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு 14 பழக்கங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Dear friends, we have been discussing on 14 successful habits. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு பார்க்கிறோம். A faithful man will be richly blessed. Abundantly blessed. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள தேவன் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. Our God is such a blessed God. இன்றைக்கு 8th குறிப்பு witnessing. அல்லாட்டி இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு எப்படி பகிர்ந்து கொள்வது. The 8th successful habit is witnessing about Jesus to others. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு எப்படி இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. Some people have asked me how I could share Jesus to others. இப்ப இன்னைக்கு அதுதான் நம்ம தியானமா பார்க்க போறோம். Today's devotion is about how to share Jesus with friends. முதல்ல இயேசுவை அறியாத உங்க நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதுங்க. We recommend you to write down the people who have not said your friends who are not saved. யாரெல்லாம் நீங்க ரெகுலரா பாக்குறீங்களோ, தொடர்ந்துச்சியா பாக்குறீங்களோ அவங்க பெயரை எழுதுங்க. The friends with whom you interact much more. உங்க வீட்டுக்கு பால் கொடுக்கிறவர், எந்த கடைக்கு போய் வாங்குறீங்க நீங்க பேசுற கடைக்காரர், உங்க டாக்டர், உங்க செக்யூரிட்டி, இந்த மாதிரி நீங்க பேசுற அந்த ஆட்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் நீங்க அவங்களோட சம்பாஷிக்கிறீங்க. The people with whom you speak daily, like milk vendors and other doctors, watchmen, etc. அவங்களுடைய பேரை எழுதி அவங்களுக்காக முதல்ல ஜோம் பண்ணுங்க. Write down their names and pray for them first. எப்படி ஜோம் பண்றது? இந்த 5 விரல்களை கொண்டு நம்ம ஜோம் பண்ணலாம். இதுதான் 5 விரல்கள் ஜெபம்னு சொல்றோம். How we could pray for them? There's a prayer model called 5-fingers prayer. இப்போ இந்த பெருவிரல் இருக்குது, இது கடவுளை நோக்கி இருக்குது. இது எதுக்காக இந்த பெருவிரலை வச்சு நம்ம அடையாளப்படுத்துறோம்னா, இயேசு உங்களுக்காக எந்த இரத்தத்தை சிந்தி அவருடைய பிள்ளையா உங்களை மாத்தினாரோ, அந்த அதே இரத்தத்தை உங்க நண்பர்கள் உறவினர்களுக்காகவும் சிந்திருக்காரு. அந்த ரத்தம் வீண் போகக்கூடாது. The first finger is thumb prayer. This finger points that it is directed towards God. So Jesus Christ shed blood even for your friends. ஆண்டவரால அந்த நபரை ரட்சிக்க முடியும்னு ஜெபம் பண்ணுவோம். It is you should pray that God is able to save them. இரண்டாவது, இது ஆள்காட்டி விரல். அவங்களுக்கு விரோதமா பிசாசு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறான். அந்த பிசாசின் கிரியைகள், அவங்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, அது திறக்கப்பட ஜோம் பண்ணணும். The second one is pointer, which represents like it points towards Satan, and we should bind the works of Satan in your friends. அந்தகார கிரியைகள் கட்டப்பட ஜோம் பண்ணணும். We should bind the dark forces and the evil forces that is binding the eyes of your friends. மூணாவது, இருக்கிறதுலே நீளமான விரல் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கு. The third finger is the longest finger, represents Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கறாரோ அங்கே விடுதலை உண்டுன்னு பார்க்கிறோம். Where the spirit of the Lord is, there is freedom. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இதயத்திலே அவர் கிரியை செய்யணும். Holy Spirit should work in their hearts. நாலாவது, நம்ம என்னென்ன முயற்சிகள் இயேசுவை அறிவிக்கிறதுக்கு எடுக்கிறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு பயனுள்ளதா ஆசீர்வாதமா இருக்கணும். And the fourth finger prayer is the efforts that we take for our friends in order for their salvation. அஞ்சாவது தான், நீங்க உங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. என்ன வார்த்தையை சொல்றது? தகுந்த நேரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, உங்களை குறித்து சொல்றதுக்கு அப்படின்னு ஜோம் பண்ணுங்க. And the fifth finger represents you, that you should ask God for the right occasion to share the word of God to them. இயேசுவ பத்தி என்ன சொல்ல போறோம் அவங்க வாழ்க்கையில? What we are going to share about Jesus to them. வேற ஒண்ணு இல்ல, உங்க சொந்த சாட்சியை நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்றதை சொல்லுங்க. It's about your personal testimony. You can share your testimony to your friends. நீங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்றதை ஒரு 3 வார்த்தைகள்ல அடைக்கலாம். You can share your testimony in 3 words. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன், before Christ. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, during the acceptance of Christ. அடுத்தது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, after accepting Christ. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? How your life was before accepting Christ. என்ன கறைகள், பாவ கறைகள்லாம் இருந்தது? What were the blemishes in your life? எப்படி நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? How you accepted Christ. அடுத்தது, கடைசில இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு? After accepting Christ, you can share how your life transformed. இந்த 3 காரியத்தையும் நீங்க 5 நிமிஷத்துக்குள்ள உங்க நண்பர்கிட்ட உறவினர்கள்ட்ட நீங்க சொல்லி முடியும். You can share all these things in 5 minutes. என் வாழ்க்கையில நடந்த இந்த காரியத்தை, என் சாட்சியை இந்த நேரத்துல ஒரு சில நிமிடங்கள்ல உங்களுக்கு சொல்றேன். Right now I'm going to share my personal testimony to you. நான் இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். I thought this life is permanent. ஆனா என்னுடைய பாட்டி ஒருத்தங்களை சுகவீனமா ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க.
One fine day, they took my grandma because she was sick. வரும்போது அவங்க கண்களை மூடி இருந்தாங்க, சொன்னாங்க இறந்துட்டாங்க. அப்ப சொன்னாங்க பாட்டியை பார்க்க முடியாதா அப்படின்னு, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. When they brought her back, she was dead, and I asked them, is it possible to see her again? அந்த நாள்ல அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் இப்படி ஒரு மரணம் உண்டு, எனக்கு ஒரு மரண பயம் வந்துச்சு, ஆனா அந்த மரணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அதுல இருந்து ஒரு சில மாதங்கள்ல கடவுள் எனக்கு, நீ செத்தாலும் உனக்கு மோட்ச லோகம் இயேசுவின் இரத்தத்தினால நீ கழுவப்பட்டதுனால உண்டுன்னு கடவுள் என்னோட. From that moment, the fear of death gripped my heart. Then I asked God, and God told me that you should not be having a fear of death. நான் பள்ளியில படிக்கும்போது எனக்கு எல்லா நண்பர்கள் இருந்தாங்க. When I was studying in my school, there were a lot of friends. பல மதத்தை சேர்ந்த நண்பர்கள் இருந்தாங்க. All of the friends from all sort of religion. திடீர்னு எக்ஸாம் ஆன்சர் பேப்பர்ஸ் கொடுக்கும்போது சில பேருக்கு அந்த நேரத்தில் தான் பக்தி பரவசம் வரும் பாருங்க. உள்ள இருந்து சில படம் எடுத்து முத்தம் கொடுப்பாங்க. என்னன்னு கேட்டால் இதான்ப்பா சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. So when the teachers were about to distribute the exam papers, some of my friends picked the idols from their pockets and they started to kiss and worship them. சில பேர் இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. And they did certain signs. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேப்பர் வர போகுது, ஒரு நல்ல மார்க் வரணும்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கறாங்க. Because they hoped that they should get secure good marks. என்னோட படிச்சவங்க சில பேர் அல்லான்னு கூப்பிட்டாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை சொன்னா ஒரு கடவுளும் கிடையாது அப்படினு சொன்னாங்க. One of the friends said there is no god at all. அப்ப இப்படி இருக்கும்போது யார் உண்மையான கடவுள் அப்படிங்கற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. Amidst these situations, I was so curious who will be the real God. அப்ப ரெண்டு பேர் சொன்னாங்க, இயேசுநாதர்ட்ட நீ தனியா உட்கார்ந்து பிரேயர் பண்ணி அவர் உன் வாழ்க்கையில வரதுக்கு கூப்பிடு அப்படினு சொன்னாங்க. Two people suggested that I should call Jesus to come into my life, and I started to pray. அப்படி ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணும்போது அப்படி அன்னைக்கு தான் முதல் தடவையா இயேசுவை என் வாழ்க்கையில வரும்படியா அழைக்கிறேன். That's the first instance that I asked God to come into my life. எனக்கு ஒரு 8 அல்லாட்டி 9 வயசு இருக்கும். I was about like around 8 to 9 years old. அப்போ நான் அழைச்ச உடனே கொஞ்ச நேரத்துல என் உள்ளத்துல ஒரு மாற்றம். After I called Jesus, there was some change in my mind. எனக்கு உள்ள இருக்கிற ஒரு பெரிய பாரம் என்ன விட்டு போகுது. The big burden that was in my heart was carried away. எனக்குள்ள இருக்கிற கவலை, எனக்குள்ள இருக்கிறதான சஞ்சலம் எல்லாம் என்ன விட்டு போகுது. All the sadness and the sickness that was in me was carried away. கடவுள் என்னோட பேசினார், நீ கூப்பிட்டு தான்ப்பா நான் உன் உள்ளத்துக்குள்ள வரேன். God said that just because you called me, I came into your heart. என்ன யோசித்தேன், ஆண்டவரே எனக்குள்ள வந்து என்ன பண்றீங்க? Then I thought, God, what you will be doing when you come inside. நான் நாட்களாக கிட்டத்தட்ட 6 வருஷம் என் நண்பர்கள் பெரியவங்க கிட்ட சொன்ன பொய்கள் எல்லாத்தையும் கடவுள் ஞாபகப்படுத்துறாரு. அதை என்ன விட்டு வெளியில வருது. After God came inside, he reminded me of all the lies that I said to my parents and my friends. அடுத்து மற்றவங்களுக்கு சொல்லாம மறைவா என் உள்ளத்துக்குள்ள வச்சிருந்த எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு சாக்கடை மாதிரி இருந்த எல்லாத்தையும் கடவுள் வெளியில எடுத்தார். And there was lot of things that I didn't share with my parents and my friends, and God took those things out. பைபிள் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். And Bible says sin leads to death. எனக்குள்ள இருந்த பாவத்தெல்லாம் இயேசு எடுத்து போட்டார். God took away all the sins in me. என்னுடைய உள்ளம், என்னுடைய வாழ்க்கை அப்படியே லைட்டா மாறிடுச்சு. And my heart becomes light before the presence of God. இயேசு எனக்குள்ள வந்த பிறகு பொய் சொல்லணும்ன்ற எண்ணம் மாறிடுச்சு. After Jesus came into my life, I could not tell lie. எந்த இடத்துல இருந்தாலும் உண்மையே பேச ஆண்டவர் கடவுள் எனக்கு உதவி செஞ்சார். God gave me strength to speak the truth wherever the place. அதே வேளையில நான் பொய் சொல்லிட்டேன். After certain times, I even after those things, I have lied certain times. ஆனாலு அவர்ட்ட வந்து மன்னிப்பு கேக்கும்போது ஒவ்வொரு தடவையும் என்ன மன்னிச்சி அவருடைய இரத்தத்தினால கழுவினார். Even after that, God was so gracious upon me and he washed me by his blood. இது நடந்து கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேல ஆகுது. And these things happened like 30 years back. அன்னைக்கு கை பிடிச்ச ஆண்டவர், the God who behold took my hand on that day. வாழ்க்கையில எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் வந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் என்ன கைவிடல. There had been lot of ups and downs in my life, but God didn't leave my hand. Enna kai vidada aandavar yen kaiye pidicha aandavar unga kaiyum pidikkar. The God who took hold of my hand will also hold your hand as well. Ninga edukkira theermanangala comment pannunga. Take the good decisions and commit to the Lord. Comment pannunga, keela comment pannunga. Unga jaba kurippugal irundhalum keela comment pannunga. Ninga mattravangalukku yesuva kurichi solla aarambinga. Start to share Jesus Christ to others and to your friends. Ungalukaga jom pandren. We pray for you. ஆண்டவரே இதுவரைக்கும் உங்க அன்பை இந்த வார்த்தைகளை கேக்குறவங்க அறியாம இருந்தா, if any people have not received your word or your love, இந்த நேரத்துல தங்கள் வாழ்க்கையில
நீங்க கூப்பிடுங்க, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என்ன ஒரு புது மனுஷனா மனுஷியா மாத்துங்க. இந்த நேரத்துல இயேசு உங்க வாழ்க்கையில வருவார். At this present moment call Jesus and ask him to come into your life and he will come into your life. இந்த நாளை இவர்களுக்கு ஆசீர்வதிச்சிட்டாங்க. Bless this day to these people. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. In Jesus mighty name we prayed. Amen. Amen.